வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நானும் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான மாலை தாங்க, வில்வ மாலை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிவனுக்கு உகந்த மாலை. பிரதோஷ நாளில் நந்திக்கும் இந்தமாரி வில்வ மாலைலாம் போட்டு பிரதோஷம் அன்னைக்கு வழிபடுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வில்வத்தில் தான் வித்தியாசமாக ஒரு மாலை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு ரொம்ப வில்வ இலை வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த வில்வ இலை வந்து இந்தமாரி மூணு மூணாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். வில்வம் பெரும்பாலும் கோயில்களில் இந்த வில்வ மரம் இருக்கும். பாருங்கள், இந்தமாரி இருக்கும். இப்போ நம்ம இதில் மாலை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் நான் ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு ஊசி, சாதா பூக்கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஊசி கொத்துப்போம். முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம மூணு மூணு இலையாக இருக்கிறத அழகாக இலையெல்லாம் இந்தமாரி கசங்காத, இந்தமாரி பூச்சி அடிக்காத இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. மூணு மூணு இலையாக இருக்கணும். பாருங்கள், இந்தமாரி இலை எடுத்துப்போம். நம்ம பெருசு சின்னது லைனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் இலையை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் இலை, அதுக்கடுத்தது சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப பெருசு, அதுக்கடுத்த இலை, அதுமாரி அழகாக நமக்கு ரெண்டு பக்கமும் வரணும். அதனால் இதில் எந்த சைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் எடுங்க. இதே போல் ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கிக்கலாம். பாருங்கள், முதல்ல ஃபஸ்ட்டு பெருசு, அதுக்கடுத்து சின்னது லைனாக நம்ம அடுக்கிக்கலாம். இந்தமாரி அடுக்கிட்டு இதே போல் தான் நம்ம ஊசியால், இதுவும் ஊசியால் தான் கோக்க போகிறோம். இந்தமாரி ஃபஸ்ட்டு அடுக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி ஃபஸ்ட்டு பெருசு சின்னது அதுமாரி அடுக்கி வச்சுக்கலாம். இந்த சைடில் இலையும் தெரியணும் உங்களுக்கு, வில்வ இலைன்னு தெரியறதுக்காக அந்த ரெண்டு பக்கமும் இலை சைடில் தெரியணும். நீங்கள் மாலை ஃபுல்லாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஊசி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி அடுக்கிட்டேன் நான். இப்போ நம்ம ஊசியில் நூல் கோத்துக்கலாம், முனையில் முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஊசியால் இந்தமாரி முனையில் ஊசியால் கொத்துக்கோங்க. அடுத்தது கையில் லைட்டாக தூக்கிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஊசி கோக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள், திருப்பி அப்படியே பின்பக்கமாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம துணி தைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். பாருங்கள், அடுத்தது இப்படி போட்டு இந்த முனையில், இந்த முனை இலையில் அப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே நம்ம துணி தைக்கிற மாதிரி தான் திரும்ப இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்த இலையை இப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் கோர்வையாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி தைச்சிட்டு திருப்பி மேலே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இந்த ஜாயின் பண்ணிட்டால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான், ஈஸியாக முடிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் ரோஸ் அங்கங்கே வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய ரோஸ், அதுக்கப்புறம் சின்ன ரோஸ். காம்ப கட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பெரிய ரோஸு, அதுக்கப்புறம் சின்னது, சின்னதுன்னு அதேமாரி சின்ன சைஸாக கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் ஒரு நாலு ரோஸ் வைக்கிறேன்.
இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுலேயும் நம்ம அதே போல் பூ வச்சு தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்று தச்சு காட்டுறேன் பாருங்கள். பூ ஒன்றும் இல்லைங்க, இப்படியே வச்சுட்டு நம்ம இந்த ஊசியை அதிலே கோத்துருக்கோம். நூலை கட் பண்ணல. ரோஸ் தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த மாலை ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இந்த முனையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த ஒரு இலை இருக்கட்டும், அது டேர்ன் பண்ணணும், அதனால் ஒரு இலையை விட்டுட்டு அவ்வளோதாங்க. பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் பாருங்கள். தச்சிட்டோம். இதே போல் இந்த பூவையும் வச்சு நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு பக்கம் பூ தச்சிட்டேன், ரெண்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இந்தமாதிரி ஒரு வில்வேலை வைக்கிறோம். இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிசைன் மாறிடும். அதனால் கொஞ்சம் எட்டகட்டக இருக்கிறதுக்காக இந்த வில்வேலையை இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வச்சு தைக்க போகிறேன். இந்த முனையில் இங்கே தொங்கும். இந்த இடத்துல ஒரு ரோஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கம் இந்த ரெண்டு இலையும் இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு பூ வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, மாலை ரெடி ஆகிடும். இப்போ நான் தைச்சி காட்டுறேன். இந்த இலையை இதோடு சேர்த்து தைச்சிடுங்க. அதோட அதையும் சேர்த்து தைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம வில்வ மாலை ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு பூ வச்சு தைச்சிட்டேன், அவ்வளோதாங்க. இது நமக்கு மாலை எடுத்தாலும் அழகாக வரும் பாருங்கள். ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம், அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.